பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இழுக்க ஆரம்பிச்சோன்னே பிரேக் அடிச்சு பகர் கதவை தொடர்ந்து திறக்க முடியல. ஜன்னல் வழியா நான் வெளியே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் மழை நீர் தேங்கியிருப்பதாக நினைத்து காருடன் அடையாறு வெள்ளத்தில் சிக்கிய என்ஜினியர் முகமது ரஃபீக் இவர்தான். செம்பரம்பாக்கத்தில் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் அடையாற்றில் வெள்ளமாக கரைபுரண்டு ஓடுகிறது. பூந்தமல்லி அடுத்த கருகம்பாக்கத்திலிருந்து தரப்பாக்கம் செல்லும் தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் வெள்ளத்தால் தரை எது கரை எது என்று தெரியாமல் வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. இந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு முகலிவாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டிலிருந்து குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் நோக்கி புறப்பட்ட என்ஜினியர் முகமது ரஃபீக் என்பவர் தனது மனைவி மற்றும் மகளுடன் ரெனால்ட் ட்ரிப்பர் காரில் கருகம்பாக்கம் தரைப்பாலத்தை கடக்க முயன்றுள்ளார். இரவு நேரம் என்பதாலும் மழை நேரத்தில் அந்த பாலத்தை அவர் இதற்கு முன்பு கடந்ததில்லை என்பதாலும் வெள்ளம் செல்வது தெரியாமல் மழை நீர் தேங்கியிருப்பதாக நினைத்து காரை உள்ளே இறக்கியுள்ளார். அடுத்த சில வினாடிகளில் காரை வெள்ளம் மடித்து சென்றது. சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட கார் முட்புதர் ஒன்றில் சிக்கி மிதந்துள்ளது. சுதாரித்துக் கொண்ட முகமது ரஃபி காரின் ஜன்னலை திறந்து தனது மனைவி மற்றும் மகளை காரின் மீது ஏற்றி அமர வைத்துவிட்டு உதவி கேட்டு கூச்சலிட்டுள்ளார். இதனை பார்த்த இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாங்காடு காவலாய்வாளர் முத்துராமலிங்கம் தலைமையிலான போலீசார் வெள்ளத்தில் இறங்கி சென்று கயிறு கட்டி முகமது ரஃபீக் அவரது மனைவி மற்றும் மகளை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இது அடையாற்று நீர்வழிப்பாதை என்றெல்லாம் தெரியாது என்று தெரிவித்த ரஃபீக் தான் இதற்கு முன்பு ஒரு முறை இருசக்கர வாகனத்தில் இந்த குறுக்கு பாதையில் குரோம்பேட்டைக்கு சென்றதாகவும் அதன்படி தற்போது செல்ல முயன்ற போது வெள்ளத்தில் காருடன் சிக்கி கொண்டதாகவும் தெரிவித்தார். இந்த ரூட் வந்து முன்னாடி நான் பைக்ல வந்திருக்கேன். அந்த பக்கம் தானே மெயின் ரோடு எப்படி இருந்து இங்கே தெருல போயிடலான்னு பார்த்தேன். எனக்கு அந்த இதில் தண்ணி போற இதில் பத்திலாம் ஞாபகம் இல்லை. போயிட்டு இருக்க போது அந்த தெரு இந்த கடை இந்த இது இறங்கினோம்னா அந்த போர்டை தாண்டினோம்னே தண்ணி இருக்கிறத பார்த்தேன். சரி தண்ணி கொஞ்சமாக இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் இறங்கினோம்னா தண்ணியை தொட்டோம்னா வண்டி வந்து கொஞ்சம் இல்லை இழுக்க ஆரம்பிச்சிடும். வண்டியில் யாரும் நானும் என் வயசு என் பொண்ணு பொண்ணு மூணு பேர் வண்டி பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இழுக்க ஆரம்பிச்சோன்னே பிரேக் அடிச்சுட்டு பின்னாடி போய் சரிக்க ட்ரை பண்ணேன். அது அப்படியே இப்போ உள்ளே இழுத்துட்டு போய் இழுத்து அப்படியே தண்ணியில் ஃப்ளோவில் கொண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அது அப்போ அது ஃப்ளோ போகிற போதே நாங்கள் கத்த ஆரம்பித்தோம். யாராவது காது கேட்டால் இது பண்ணோம்னா ஒரு பைக்கு போனவர் கட்டி லைட் அடிச்சு பார்த்துட்டு போனார். சரி எப்படி இருக்கணும் அது ஆனால் இழுத்துட்டு போகவே ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரத்தில் அந்த முப்பதில் நம்மளும் இடிக்க ஆரம்பிச்சிது. இடிச்சு அப்படியே நின்றுடுச்சு. நின்னம்னா வண்டியை திருப்பி அது வண்டி மேலே ஏறி உட்கார கூட முடிஞ்சது. அதனால் என் பொண்ணை மேலே தூக்கி வச்சுட்டேன். வெளியே முதல்ல பகர் கதவை உடனே திறக்க முடியல. ஜன்னல் வழியாக நான் வெளியே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே இழுத்தேன். இழுத்து பொண்ணை மேலே உட்கார வச்சேன். வைஃப் வந்து அந்த டிக்கெட் பக்கத்தில் உட்கார வச்சேன். நான் பக்கத்தில் நின்றுட்டு கட்டிட்டுருந்தேன். அதுக்குள்ள ஆளுங்களாம் பார்த்துட்டாங்க. போலீஸ் கதை தான் வந்தார் நினைக்கிறேன். முதல்ல ஒருத்தர் வந்தார். அவர் ரோப் இல்லாமல் வந்தார். அதுக்கப்புறம் ரோப் எடுத்துகிட்டு வந்து கட்டி அந்த ரோப்பை பிடிச்சிட்டு எங்கள் எல்லோரும் வர சொன்னார். நாங்கள் அப்படியே பிடிச்சிட்டு ரோல் வந்துட்டோம். நடுவில் சில இடத்துலலாம் கால் தரையிலே படலை. ஆனால் அந்த கயிறு இருந்தனால பிடிச்சிட்டு வந்துட்டோம். அவங்க ஒய்ஃபும் பொண்ணுங்க ரொம்ப பயந்துட்டாங்க. நான் எப்படி எல்லாரும் இருக்காங்க காப்பாற்றிடுவாங்கன்னு எனக்கு அப்படியே தெரியல. அவரது காரை மீட்கும் பணிகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரேம் மற்றும் வேல்ராஜ்.